வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நயினை நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜஃப்னா ட்ராவலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் வந்து ஃபெரியில் போகாமல், ஃபெரி என்று சொன்னால் பாதை என்று சொல்லுவாங்க, பாதையில் போகாமல் போட்டில் லோஞ்சில் தான் இன்றைக்கு போகிறோம். முதலாவது லோஞ்ச் பயணம் வந்து 7 மணிக்கு தான் ஆரம்பமாகுது. ஃபெரி வந்து 8 மணிக்கு ஆரம்பமாகும். விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறில் வந்து ஃபெரி வந்து ஓடாது, அந்த நேரங்களில் லோஞ்ச் தான் ஓடும். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம். நைனாதீவு இறங்கு துறைக்கு கிட்ட வந்துட்டோம்.
வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பேர் ஐயா? நான் பரமலிங்கம். பரமலிங்கம். நீங்கள் இந்த ஊரா? நைனாதி. நைனாதி. எவ்வளோ காலம் இந்த கடை செய்கிறீங்க? 14 வருஷமாக. ஆ, என்ன விலை விற்கிறீங்க அந்த சங்கு? 50 ரூபாயிலிருந்து பல விலைக்கும் இருக்கு. ஆ, இது நீங்கள் இங்கே நைனாதியில் எடுக்கிறீங்க இல்லை வழி இடங்களில்? நைனாதிரூபா கடற்கரை. அப்படிங்களா? இது நீங்களாக எடுக்கிறீங்களா இல்லை யார்ட்டையும் வாங்க? வாங்க வாங்க. இது என்ன சங்க ஐயா? குதிரை. இது பாட் சங்க. இது இதுவும் பாட் சங்க. புது காவலுக்கு அவசரம். இதுகள் இந்த சங்கு? இது 5 லட்சம் துளசி அதற்கு அழகுக்கு வைக்கிற மீன் தொட்டிகள் போட்டோம். இந்த இஞ்சால இருக்கிறது பீபுதி சங்க. பீபுதி சங்க. இந்த இது இது ஆனமுடி. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற சங்க. லங்கா சங்கு இல்லை படம். ஆ, லங்கா சார். லங்கா சங்கு. நன்றி ஐயா. மனித மாண்பை மதிப்போம், மத விழுமியங்களை வாழ்வாக்குவோம். இப்பொழுது நைனை நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கு, ஆலயத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பாதையினூடாக ஆலயத்துக்கு உள்ளே செல்ல போகின்றோம். முன்னொரு காலத்தில் நைனாதீவில் உள்ள அம்பிகையை ஒரு நாகம் பூசித்து வந்ததாம். ஒரு நாள் அந்நாகம் அர்ச்சனை செய்வதற்காக, பூக்கள் கொய்வதற்காக செல்லும் வழியில் ஒரு கருடன் அதனை கொல்லும் பொருட்டு எதிர்த்து வந்தது. கருடனை கண்டஞ்சிய நாகம் கடற்கரைக்கு சமீபத்தில் இருந்த கண்ணொன்றினை சுற்றி கொண்டிருந்தது. கருடனும் அந்த நாகத்தை கொல்லாமலும் அதனை விட்டகலாமலும் அதற்கெதிரே இருந்த கல்லொன்றின் மீது இருந்தது. இங்கனம் இவை இரண்டும் பகமை கொண்டிருக்கும் சமயத்தில் அக்கடன் வழியாக மரக்களத்தில் சென்ற வைசியன் ஒருவன் அந்நாகத்தின் பயத்தை குறிப்பாலுணர்ந்து மரக்களத்தை நிறுத்தி அக்கருடனை விலகும்படி கேட்டான். உனது செல்வம் யாவற்றையும் கொணர்ந்து என் முன் வைத்தால் விலகுவேன் என்றது கருடன். வணிகனும் அங்கனமே செய்தான். நாகமும் தனது நன்றியை செலுத்தி நைனாதீவை அடைந்தது. வணிகனும் தனது நாட்டுக்கு திரும்பினான். நடந்தவையற்றெல்லாம் தன் மனைவியிடம் கூறினார். அன்றிரவு வணிகனும் மனைவியும் நித்திரை கொள்ளும் பொழுது ஒரு பேரொளி தோன்றி அவர்களுடைய கண்ணை சிறிது நேரம் கூசச் செய்தது. பின்பு அவர்கள் எழுந்தி பார்த்த பொழுது நாகரத்தின கற்கள் அவ்வறையில் இருப்பதை கண்டார்கள். நைனாதீவில் இருந்த அம்பிகையின் திருவுரை இருந்ததாக அவர்கள் வியப்புற்று நைனாதீவுக்கு யாத்திரை செய்ய புறப்பட்டார்கள். அவர்கள் நைனாதீவுக்கு சென்று வடகிழக்கு கடற்கரையில் நாகம்மாளுக்கு சிறந்ததோர் ஆலயம் கட்டுவித்தார்கள். 7 வீதிகளும் கோபுரங்களும் அமைத்தார்கள். கைலாப்பட்டரினும் பிராமண குருவை பூசகராக நியமித்தார்கள். இத்தீவுக்கு அருகில் இப்பொழுதும் பாம்பு சூட்டியகள், கருடன் இருந்தகள் என இரு கற்களை பொதுமக்கள் காட்டுகின்றார்கள். இங்கு குறிப்பிடப்பட்ட வரலாற்று மூலம் நைனாதீவி ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் கோவில் அம்பாள் திருத்தேர் வைர விழா விசேட வெளியீட்டு வெளியிடப்பட்ட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது.
இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஆலயத்தின் தெற்கு வீதி. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் இந்த மாதிரி மரங்கள் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதே கஷ்டம் இந்த வகையில். ஸ்ரீ புவனேஸ்வரி கலையரங்கம் நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு தெற்கால அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில்தான் கேணியையும் நல்ல அழகாக செய்கிறார்கள். சூப்பராக இருக்கு. சுற்றி வர அப்படியே அலங்காரத்தில் ஆலயத்தின் மேற்கு வீதி. நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் கோவில் அறங்காவலர் சபை. அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் இப்போ நைனாதீவு கோயிலுக்கு போகிறேன். ரெண்டு கூட நடந்துருக்கு, நீங்கள் நேரம் கிடைக்கல. போன ரெண்டாந்தேதி வந்து ஆஹா. இப்போ நாங்கள் இப்போ அன்னதானம் வந்து வழங்க வழிக்கிட்டோம். மேற்கு வீதியின் தோட்டமா? மேற்கு வீதியோட தோட்டம் ஆலயத்தோடு. அப்படியே நேர போனோம்னு சொன்னா அன்னதான மடத்துக்கு போகலாம். நாகபூஷணி அம்மன் கோவில் நித்திய அன்னதான மண்டபம். வாருங்கள், அன்னதானம் சாப்பிட போகலாம்.
இந்த ஆலயத்தினுடைய அன்னதானம் வந்து மிகவும் பிரமாதமாக இருக்கும். இப்படியே பார்த்தோம்னு சொன்னால் புளியந்தீவில் உள்ள சிவன் கோயில் தெரிகிறது. இப்புளியந்தீவில் இருக்கும் நாகேஸ்வரம் ஆலயத்திலிருந்து நாகம் ஒன்று பூக்கொணர்ந்து அம்பாளை தரிசிப்பதாக கூறுவார்கள்.